வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு சூப்பரான சுவையான கோபி மஞ்சூரி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வாங்க. இன்னைக்கு கோபி மஞ்சூரியன் செய்யறதுக்கு 2 கப்புக்கு நம்ம காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஹாய் ரஷி, ஹெல்ப் பண்ண வந்திருக்கியா? சரி, இப்போ இந்த 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் கலை போடு, அப்படியே போடு. ஓகே. இப்போ இது 3 டீஸ்பூனுக்கு மைதா மாவு, அப்படியே ஃபாஸ்டாக கொட்டு, டைம் ஆயிடுச்சு. இப்போ இந்த சாஸ் வந்து ஃப்ளேவருக்காக நமக்கு 2 பவுல் இருக்கு இல்லையா, இதுவே அதனால 2 ஸ்பூனுக்கு போடு. இது வந்து நம்ம வீட்டில் செய்த சாஸ்ங்க, எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த சாஸ் வந்து இது போட்டு செய்தேன் நான், வினிகர் போட்டு, அதனால் கொஞ்சம் திக்காகவே வந்துச்சு. இதோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்டாட்டம் கலக்கு, கொஞ்சமாக கலக்க கலக்க தண்ணி ஆட் பண்ணிக்கோ. இந்த சைட்லெல்லாம் மாவுக்கு எல்லாமா வேடு. வெரி குட். அந்த காலிஃப்ளவரை போடுங்க அதில், 10 பவுல். ரஷி சூப்பர், போதும். இதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்ச பிறகு போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஓகே, தேங்க்யூ. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போது நம்ம கலந்து வச்சுருக்க இந்த காலிஃப்ளவரில் கொஞ்சம் வந்து ரெட் சில்லியை வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க பவுடரை இதில் போட்டு கலந்துருக்கேங்க. கொஞ்சம் காரம் குறைவாக இருந்ததுனால, ஏன்னா காரமும் இந்த மாவோட கிரிப்பும் தான் சூப்பராக அதில் ஊறிந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோம். இது நல்லா பொரிஞ்சிட்டே இருக்கட்டும். எங்கள் ரஷிக்கு ஒரு டவுட்டு, இது என்னம்மா டம்ளரில் ஒரு சிரட்டை வச்சு மூடியிருக்காங்களேன்ட்டு ஓப்பன் பண்ணி பண்ணி பார்த்துக்கிறா. இது ஆக்சுவலாக கொத்தமல்லி. காலையில் ஒரு பெரிய கொத்தமல்லி கத்தை வாங்கி அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதோட வேர் நல்ல லென்த்தி வேர் இருக்கு இல்லையா, அது நனைகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். ஒரு கட்டு போட்டு வச்சுருக்கேன். இங்கே ஜன்னல் பக்கம் வெயில் டைரெக்டாக படும்போது இந்த கார்னர்லாம் காஞ்சிடுது. இன்றைக்கி தான் வெட்டினேன், நல்லா ஒட்ட ஒட்டவே சின்ன சின்னதாக வெட்டினேன். இப்போயே நல்லா துளிர் வந்திருக்கு பாருங்கள். அந்த வெயில் இதை தாக்கிடக்கூடாதுன்ட்டு கையில் இருந்த இந்த சரட்டியை போட்டு மூடி வச்சுக்கோங்க. நீங்கள் ஈரத்தை நிகழ்ச்சி கூட மூடிக்கலாம். வாங்க நாம் காலிஃப்ளவரை பார்ப்போம். இது நல்லா பொரிஞ்சு வர்றதுக்குள்ளே ரொம்ப பசியோடு இருக்காங்க பசங்க. நம்ம இந்த பக்கம் கிரேவியை ரெடி பண்ணிப்போம். நம்ம இது கிரேவிக்கு தேவையானது வெங்காயம் 4-5 வெங்காயம், அதில் 1 பங்கு மட்டும் கம்மியாக தக்காளி, கொடமிளகாய், இதெல்லாம் போட்டால் தான் மஞ்சூரியன்ஸ் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதனால் ரெட் சில்லி சாஸ்க்கு பதிலாக நான் க்ரீன் சில்லி சாஸ் எடுத்துருக்கேன். டொமேட்டோ சாஸ் இருக்குது. இஞ்சி பூண்டை தனியாக எடுத்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயை காஞ்சிட்டோம். கடாயை காஞ்சோடனே தேவையான அளவுக்கு திட்டமாக நம்ம எண்ணெயை ஊற்றிப்போம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த இஞ்சி பூண்டு அதில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த வெங்காயத்தை போடு. பரவாயில்ல, 1-2 கோல்டன் கலரில் வந்துடுச்சு. போடு பாப்பா தக்காளியை. இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. எல்லா சாஸும் வந்து கொஞ்சம் இதோடு மிக்சடாக இருந்தால் நல்லாயிருக்கும்ட்டு 1 சின்ன கப் அளவுக்கு சில்லி சாஸ் போட்டிருக்கேன், க்ரீன் சில்லி. இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். இதோடவே 2 ஸ்பூனுக்கு டொமேட்டோ சாஸும் போட்டுடலாம். இதுவும் நல்லா கொஞ்சம் சில்லி வரட்டும். இப்போ நல்லா இது பச்சை வாசனை போயிடுச்சு.
எனக்கு கொஞ்சம் லிக்யூடாக வேணும், ஏன்னா நான் தொட்டு சாப்பிட்றதுக்காக. அப்போ அந்த ஒரு கப் வாட்டர் அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் எனக்கு ஜூஸியாக இருந்தால் தான் அந்த நானுக்கு நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். இப்போ இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்து கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் இதுக்கு மஞ்சூரியனுக்கு. அதனால் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாம்.